என்ன வெறும் கூடையோட வர்ற? இன்னைக்கு சரக்கு எடுக்க பழம் மார்க்கெட்டுக்கு போகலையா? எங்க எல்லாம் போறது? இந்த வாரம் வியாபாரம் ஒண்ணும் சரியில்லை. 100 ரூபாய் குறையுது. 100 ரூபாய் தானே என் கிட்ட கேட்டுதான் நான் குடுத்துட்டு போறேன். சம்பளத்துக்கு வச்ச சமையல்காரி மாதிரி வேளா வேளைக்கு சமைச்சு போடுறேன். என் கஷ்ட நஷ்டத்துல எல்லாம் பங்கெடுத்துக்கிறேன். இந்த அநாத ராணி மேல உனக்கு என்னமா அவ்வளவு பிரியம்? சமையல் சின்ன குடல பெரிய குடல் திங்கிதுப்பா, பசி தாங்க முடியல, ரெண்டு பருக்க போறேன். ஆமா, வெட்டி முறிச்சுட்டேன். உண்மைதான், நான் ஒண்ணு வெட்டி முறிக்கல, ஆனா என் வயிறு என்ன வெட்டி முறிக்கிறது என்ன செய்வேன்? இந்த தத்துவத்துக்கு ஒண்ணும் குறைச்சல இல்ல. இதுல 10 படி அரிசி இருக்கு. வெளியே கேட்டண்ட ஒரு பொண்ணு நிப்பா, அவகிட்ட கொடுத்துட்டு வந்துரு, நான் சாப்பாடு போறேன். ஐயோ, திருட்டரிசியா? திருட்டரிசி இல்ல, ஆர்காட்டரிசி. என்ன செய்ய போற? நீ கனவு கண்டு தூக்கி போட்டு உடைச்சேன்னு என்ன செய்வாங்க தெரியுமா? வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிடுவாங்க. சமையல் சமையல் அப்படி எல்லாம் செஞ்சிடலாத. அப்ப மரியாதையா அரிசியை கொண்டு போய் பத்து படிதானே? ஆமா, அதிகமா இருக்கு. வீட்டுல எல்லாரும் என் தலையில கொட்டிக்கிட்டே இருக்காங்க பாப்பா. அது ஏன் பாப்பா? நீ மட்டும் நேர நிமிர்ந்து நின்று ஒரு பையனை அசைக்கவே முடியாது. அப்படியா? நிமிர்ந்துட்ட பாப்பா, யாரு கூட பாப்பா போகணும்? இதே வீரத்தோட இதே வேகத்தோட எங்க அப்பா கிட்ட போய் மோது பயந்து எனக்கு வேலை கொடுத்துருவாரு. ஆசீர்வாதம் உண்டு பாப்பா. வெற்றி உனக்கு. குட் மார்னிங் மை டியர் டாம் பிரதர்ல. உரிமைக்காக போராட வந்திருக்கிற புதிய இராமு, எனக்கு நீங்க சாப்பாடு போடுறீங்க, துணி வாங்கி கொடுக்கறீங்க, ஓகே, எங்க ஒப்பு விட்டு சொத்தையா கொடுக்கறீங்க, எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிட்டு அது மேல கொடுக்கறீங்க, உங்க தர விதி ஏதோ உங்க போதாத காலம். நான் வேலையை விட்டுட்டு வந்துட்டேன். என்ன பண்றது? என்ன பண்றது? என்ன பண்றது? கடைசி எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்து பாருங்க. என்ன எனக்கு தெரியும், எங்கடா இவனுக்கு ஒரு வேலை வாய் கொடுத்தா நம்மளை விட பெரிய மனுஷன் ஆயிடுவானோங்கிற பொறாம உங்களுக்கு. என் தாய் மீதானை, தமிழ் மீதானை, பிறந்த பொன்னாட்டின் மீதானை நான் சேலஞ்ச் பண்றேன். எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் என்னுடைய சவாலை சமாளி. உன்னால இல்லையே இப்ப எப்படி திடீர்னு வந்து நான் கனவு கண்டுடா?
புலம்ப வேண்டியது பாக்கி இருந்தா அதையும் புலம்பி தீர்த்து. நான் ஒண்ணு புலம்புறதா சும்மா தமாஷா நீங்க இருக்கிற மாதிரி நினைச்சு எனக்குள்ள வேற வேணாம். என்னடா இது ராம இவ்வளவு தைரியமா பேசுறானேன்னு பார்த்தேன். ஆள் இல்லாத தைரியம் தானே. நீ பேசுறது கூட அவர் கேட்டுட்டு இருந்தாரு இல்ல, எப்படியாவது சாமர்த்தியமா பேசி சமாளிச்சு வேலை வாங்கறதுக்கு உனக்கு ஒரு யோகியதை இல்ல? டேய் ராமு, ஓவிய கண்காட்சியில் நடத்துற ஒருத்தருக்கு லெட்டர் தர்றேன், அதை கொண்டு போய் கொடு, வேலை கொடுப்பாங்க. தேங்க்யூ தாம், தேங்க்யூ. இந்த வேலையை தொலைச்சிட்டு வந்தேன். ஜாகிரதை தம்பி, நீ வேலை கேட்க போகும்போது வெறும் கையோட போகாது, ஏதாவது பழங்களை வாங்கிட்டு போ, அதான் மரியாதை. தேங்க்யூ கா, தேங்க்யூ. அத்தா சுபாஷ் லெட்டர் கொடுக்க போறாரு, இந்த நேரத்துல அவசரம் மாதிரி தும்பு நீங்க காரியமே கட்டுப்படும்.